ஹே ஹாய், வெல்கம் டு பயோஸ்கோப். சில அட்வர்டைஸ்மெண்டோட சாங்கை எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்மளால் மறக்க முடியாது. அந்த மாதிரி மறக்க முடியாத ஆட் தான் வாஷிங் பவுடர் நிர்மா. நிர்மா ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் ரீச் ஆனது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால இல்லை. நிர்மாவோட டைரக்டர் ஹர்ஷன்பாய் பட்டேல் ப்ராடக்ட்ஸ் தரமாகவும் குறைஞ்ச விலையில் எல்லாரும் வாங்கணும்னு அவர் காட்டின அக்கறையும் உழைப்பும் தான் காரணம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது கூட ஒரு வகையான பிராண்டிங் தான். ஹர்ஷன்பாயோட நிர்மா மார்க்கெட்டில் சீக்கிரமாக ரீச் ஆக காரணம் அந்த ப்ராடக்டோட லோ ப்ரைஸ் தான். ஹர்ஷன்பாய் பட்டேல் குஜராத்தை சேர்ந்தவர். ராப்பூருங்கிற வில்லேஜில் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். ஹர்ஷன்பாய் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அகமதாபாத்தில் நியூ காட்டன் மில்ஸுங்கிற ஃபேக்ட்ரியில் லேப் டெக்னீஷியனை ஜாயின் பண்ணார். 1969 ஹர்ஷன்பாய்க்கு மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. ஹர்ஷன்பாய் தன்னோட ஃப்ரீ டைமில் கெமிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரோட வீடு 10x12 feet இருக்கிற சின்ன வீடு. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன இடத்துல சோப்பு வாஷிங் பவுடர் தயாரிக்க ஆரம்பித்தார். இனிஷியலாக அவரோட ப்ராடக்ட்ஸ் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ப்ராடக்டோட குவாலிட்டி, ஸ்மெல் எல்லாமே நல்லா வரணும்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி ஒரு ஸ்டேஜில் அவர் நினச்ச மாதிரி ப்ராடக்டோட அவுட்புட் வந்துச்சு. அவரோட வீட்டுக்கும் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கும் 17 kilometers டிஸ்டன்ஸ். டெய்லி ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக கிளம்பி ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு தன்னோட ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணி போகிற வழியில் சேல் பண்ண ஆரம்பித்தார். அந்த பீரியடில் சர்ஃப், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரியான பெரிய பிராண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருந்துச்சு. இந்த கம்பெனி கூட போட்டி போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் இந்த பெரிய கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது. ஹர்ஷன்பாய் இதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. தன்னோட ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் விலை ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு உறுதியாக இருந்தார். பெரிய கம்பெனிஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை விட பாதிக்கும் கம்மியான ரேட்டை தன்னோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணாரு. ஹர்ஷன்பாயோட ப்ராடக்ட்ஸை இனிஷியலாக அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்து யூஸ் பண்ணவங்க மற்றவங்களுக்கு சொல்லி பெரிய லெவலில் ரீச் ஆக ஆரம்பித்தது. 3 வருஷத்தில் ஹர்ஷன்பாய் ப்ராடக்ட்ஸ் நல்ல சேல் ஆக ஆரம்பித்தது. தன்னோட கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு சின்னதாக ஒரு கடை வச்சாரு. கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன தன்னோட பொண்ணு நிருபமா நினைவாக தன்னோட பிராண்டுக்கு நிர்மான்னு பேர் வச்சாரு. டிவியில் நம்ம பார்க்குற நிர்மா ஆடோட சாங், விஷுவல் எல்லாமே ஹர்ஷன்பாயோட ஐடியா தான். இந்த ஆட் நல்லா ரீச் ஆகி குஜராத், மகாராஷ்டிராவில் பிஸ்னஸ் நல்லா போச்சு. அந்த பீரியடில் டிடர்ஜென்ட் மார்க்கெட்டில் நிர்மா ட்ரெண்ட் ஆச்சு. தனியால் ஹர்ஷன்பாய் உருவாக்கின நிர்மா கம்பெனியில் 2004 நிலவரப்படி 14,000 பேர் ஒர்க் பண்ணாங்க. வாஷிங் பவுடர் மட்டும் இல்லாமல் சோப்பு, ஷாம்பு, டூத்பேஸ்ட்னு நிறைய ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் ஷாம்பும் டூத்பேஸ்ட்டும் இவர் நினச்ச அளவு ரீச் ஆகலை. பட் வாஷிங் பவுடரும் சோப்பும் நல்லா ரீச் ஆச்சு. நிர்மா சக்ஸஸ் ஆனதும் நிர்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நிர்மா யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நிர்மா லேப்ஸ்னு நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணார். உத்யோக் ரத்னா, பத்மஸ்ரீன்னு நிறைய அவார்ட் வாங்கியிருக்காரு. இன்ஜினியரிங்கோ, எம்பிபிஎஸ்ஸோ, ஆர்ட்ஸ், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ்னு எது படித்தாலும் அதில் முழு ஈடுபாடோட ஆழமாக படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹர்ஷன்பாய் பட்டேல் தான். அண்ட் ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் பயோஸ்கோப். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை, டேக் கேர்.